இன்னைக்கு நம்ம வீடியோல பம்ப் ஸ்டார்ட் அப் ப்ரொசீஜர் தான் பார்க்க போறோம் யாரெல்லாம் ஃபீல்ட் ஆப்ரேட்டர் அல்லது பிளான்ட் ஆப்ரேட்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெக்கானிக்கல் டெக்னிஷியன் ஃபீல்ட் ஆப்ரேட்டர் ஆகணும்னு நினை நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஃபீல்ட் ஆப்ரேட்டருக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து மேலே ஐ கார்டுல கொடுக்கறேன் அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்க அதுல ஒன் ஆஃப் த ரோல் அண்ட் ரெஸ்பான்ஸ்பிட்டி தான் இந்த பம்ப் ஸ்டார்ட் அப் இந்த பம்ப் ஸ்டார்ட்அப்ங்குறது சில இன்டர்வியூல வந்து கண்டிப்பா கேட்பாங்க ஒரு பம்பை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்பாங்க சோ நம்ம இந்த வீடியோவில வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணா அப்புறம் அதோட பேசிக்காக பம்போட சக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் லைன்ஸ் என்ன அப்புறம் ஃபீல்டு ஆபரேட்டர் கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம் நீங்க ஒரு பம்பில் சக்சன் அண்ட் லைன் எதுன்னு ஈஸியா கண்டுபிடிக்க சொல்றேன் இதுதான் வந்து ஸ்ட்ரேனர் இந்த ஸ்ட்ரெயினர் வந்து இருக்கிறது வந்து சக்ஷன் லைன் இந்த ஸ்ட்ரெயினர் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ்ல இருந்து வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்புறமா டிஸ்டார்ஜ் லைன்ல வந்து என்ஆர்வி கொடுத்துருப்பாங்க என்ஆர்வினா நான் ரிட்டர்ன் வாழ்வு இது வந்து ப்ராசஸ் வந்து அது ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வராது அதாவது பேக் ப்ரெஷர்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ண இது வந்து யூஸ் பண்றாங்க நீங்க தான் ஈஸியா ஒரு சக்சன் அண்ட் டிசர்ஸ் லைனை வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து பேசிக்கா பம்போட சக்சன் அண்ட் டிசர்ஸ் லைன்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் இதுதான் வந்து ஒரு டேங்க் இது வந்து வாட்டரா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ப்ராசஸ் புளியூடா இருக்கலாம் இது வந்து சக்சன் லைன் சக்சன் லைன்ல ஒரு சக்சன் வால் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரெயினர் வந்து இப்படிதான் இருக்கும் இதுதான் ஸ்ட்ரெயினர் ஸ்ட்ரெயினரில் வந்து ஒரு ட்ரெயின் லைன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும் ஒரு ப்ரெஷர் ட்ரான்ஸ்மிட்டர் இருக்கும் நம்ம ப்ரெஷர் அப்புறம் டெம்பரேச்சர் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதுதான் பம்பு இது வந்து நீங்க சென்ட்ரிஃபிகல் பம்ப் அப்படி இல்லைன்னா ரெசி பம்ப் எது வேணாலும் நீங்க வந்து அசிம் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரெயின் பம்போட ட்ரெயின் லைன் இது வந்து பம்போட வெண்ட் லைன் அதுக்கப்புறமா இதுதான் வந்து டிஸ்சார்ஜ் லைனு இதில் வந்து ஒரு டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் அதுக்கப்புறம் ஒரு செக் வால் கொடுத்துருப்பாங்க அதாவது என்ஆர்வி நான் ரிட்டன் வால்வு இது வந்து ஒன் வே வந்து பேக் ப்ரெஷரில் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த செக் வால்வ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு டிஸ்சார்ஜ் வால்வ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு லைன் இருக்குது இதில் இது வந்து ரீசர்குலேஷன் லைன் இதுதான் நமக்கு மெயின் லைனு ப்ராசஸ் ஃபீல்டுக்கு ஃப்ளூடு வந்து இது வழியாக தான் நம்ம வந்து ஃப்ளோ ஆகும் இது வந்து ரீசர்குலேஷன் நம்ம இப்போ பம்பை வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எதுக்காக செக் பண்றோம் இப்போ கமிஷன் ஒர்க் முடிஞ்சிட்டு இப்போ கமிஷன் ஒர்க் முடிஞ்சு நம்ம வந்து பம்பை செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கி இந்த இதுல வந்து சர்க்குலேஷன் லைனை வந்து லைன் அப் பண்ணி லூப்ல போட்டுட்டுருவாங்க ஸோ இது வந்து இந்த பம்பை வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இதுல வந்து கண்ட்ரோல் வால் கொடுத்துருப்போம் பைபாஸ் லைன் இது வந்து கண்ட்ரோல் வால் இந்த கண்ட்ரோல் வால் வந்து நமக்கு எத்தனை பர்சன்டேஜில் வந்து ஓப்பன் ஆகி இருக்கணுமோ நம்ம தான் வந்து டிசிஎஸ் ஆப்ரேட்டர் கண்ட்ரோல் ரூம்ல இருக்க ஆப்ரேட்டருக்கு வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க அத்தனை பர்சன்டேஜ் வந்து அதை ஓபன் பண்ணி வைப்பாங்க ஓகே நம்ம வந்து இப்போ பேசிக்கா எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் சரி இப்போ வந்து இந்த பம்பை வந்து எப்படி லைன் அப் பண்ணலாம் ஃபீல்டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெக்கானிக்கல் சீலோட கூலண்டை வந்து செக் பண்ணணும் அதுக்கப்புறம் பியரிங் ஆயிலோட லெவலை வந்து செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கப்புறமா அந்த செக்ஷன் லைனில் வந்து வால்வை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெயினர் இருக்கும் அந்த ஸ்ட்ரெயினரில் வந்து ஒரு ட்ரெயின் லைன் இருக்கும் அந்த ட்ரெயின் லைனையும் வால்வையும் க்ளோஸ் பண்ணணும் அப்புறமா பம்பு அதுக்கப்புறம் இந்த டிஸ்சார்ஜ் லைன் வால்வை வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து சில பம்பில் வந்து இந்த ரீசர்குலேஷன் நெக்ஸ்ட் வந்து சில பம்பில் அந்த ரீசர்குலேஷன் லைன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ நம்ம இந்த டிஸ்சார்ஜ் லைனை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸில் வைக்கணும் சென்ட்ரிஃபிகல் பம்பாக இருந்து அப்படின்னாக்கி இந்த டிஸ்டர்ஸ் லைனை வந்து ஃபுல்லாக க்ளோஸில் வைக்கணும் செக்ஷன் லைனை வந்து ஃபுல்லாக ஓப்பனில் வைக்கணும் பம்ப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வால்வை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணணும் இது வந்து கண்ட்ரோல் வால்வாக இருந்து அப்படின்னாக்கி நம்ம வந்து டிசிஎஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணால் போதும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுவாங்க அதே ரீசர்குலேஷன் லைன் இருந்து அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசர்குலேஷன் லைனை வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் ஓப்பனில் வைக்கணும் இல்லைன்னா ஃபுல்லாக ஓப்பன் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த டிஸ்சார்ஜ் லைனை டென் பர்சன்டேஜ் ஓப்பனில் வைக்கணும் அப்படி இல்லைனா ஃபுல்லாக வந்து க்ளோஸில் வைக்கணும் பம்ப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வால்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டிஸ்சார்ஜ் வால்வை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும் ஃப்ளூட வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போ வந்து நம்ம டிசிஎஸ் ஆப்ரேட்டருக்கு நம்ம டேக் நம்பரை சொல்லி பம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ டிசிஎஸ் ஆப்ரேட்டர் வந்து லைன் அப் பண்ணியாச்சான்னு கேட்பாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி லைன் அப் பண்ணிட்டோம் செக்ஷன் வால்வு வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் வால் வந்து ரெண்டிஃபிகல் பம்பாக இருந்துச்சுனாக்கி க்ளோஸில் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணணும் இதே ரெஸு ப்ரோகேட்டிங் பம்பாக இருந்ததுனா ஃபுல்லாக ஓப்பனில் வைக்கணும் செக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் வால்வ் வந்து ஃபுல்லாக ஓப்பனில் வைக்கணும் ரெஸ் ப்ரோக்கேட்டிங் பம்பாக இருந்து அப்படின்னா ஸோ நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க ஸ்டார்ட் அப் பண்ணோன்னா இதுல வந்து வெண்ட் லைன் இருக்கும் இந்த லைன் வந்து கூட கனெக்ட் காமிக்கிறேன் இதுதான் வெண்ட் இந்த வெண்ட் லைன் வந்து வந்து ஒரு கண்ட்ரோல் வால் நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த கண்ட்ரோல் வால் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும் ஓப்பன் உடனே இந்த ப்ரேமிங் ப்ராசஸ் வந்து நடக்கும் இந்த பம்ப் வந்து வெண்ட் ஆகும் அது வந்து ஒரு ஒரு நிமிஷம் இல்ல முப்பது செகண்ட் வந்து எடுத்துக்கும் இந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து டிபெண்ட் ஆன் த ப்

பொதுவாக எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து ஓப்பனில் இருக்கும் நம்ம இங்கே வந்து பத்து பர்சன்டேஜ் ஓப்பனில் வச்சுருப்போம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே எவ்வளோ வேணுங்கிறத டிசிஎஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இதை இந்த வால்வை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இது வந்து கண்ட்ரோல் வாழ்வு ஆப்ரேட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதே இதில் வந்து நார்மல் வால்வு இருந்து அப்படின்னாக்கி அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் தான் அதுக்கப்புறம் வந்து பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோன்னா நீங்க வந்து சக்ஷன் ப்ரெஷர் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் பார்க்கணும் அது மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் ரேட் இதில் வந்து ஒரு ரேட் மீட்டர் இருக்கும் ரேட் வந்து செக் பண்ணணும் இதெல்லாம் செக் பண்ணி டிசி ஆப்ரேட்டருக்கு உடனே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இதுதான் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இதை வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த டயக்ராமே நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு அப்படி ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க